உணர்வுகளை கலையாக வெளிப்படுத்துறது வந்து அது பல பேருக்கு ஆசை இருக்கும். அதற்கான வாய்ப்பு வந்து ஒருத்தர் சிலருக்கு தான் அமையும். இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த சூழல். பட் இன்னைக்கு நமக்குள்ள நம் உணர்வுகளை நம் அனுபவங்களை கலையாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு உந்துதல் இருந்தால் போதும். அதற்கான வடிவங்கள் வெவ்வேறு விதமாக இருக்குது. வெவ்வேறு தளங்களில் நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய உணர்வுகளை அல்லது நாம் பார்க்குற விஷயங்களை காட்சிப்படுத்தி வச்சுக்க முடியும், எல்லாம் முடியும். இப்படி நம் உணர்வுகளை கலையாக அல்லது கலை நோக்கிய பயணத்தில் நம்மளால் வெளிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா அதற்கான ஊக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை இந்த வாவ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு 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 நிகழ்வின் மூலமாக இது வந்து ஒரு அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சிறந்த இடங்கள் அல்லது நம்முடைய தனித்தன்மைகள் யூனிக்னஸ் ஆஃப் தமிழ் அந்த இந்த இந்த எக்ஸ்பிரஷன் தமிழர்களுடைய தமிழனுடைய தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான பல பதிவுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கான இந்த ஒரு 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 பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அதுக்கு விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்க தமிழக அரசுக்கும் இந்த துறைக்கும் என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து இங்கே எல்லா விதமான ஏஜ் குரூப்லேயுமே வந்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கலையாக வெளிப்படுத்துவதற்கான தொடக்கம் இது. தொடர்ந்து அவங்க அவங்கவுங்களுக்கான வழிகளில் அவங்களுக்கான கருத்துக்களை அவர்களுடைய சிந்தனைகளை பிரச்சனைகளை அவர்களுடைய உரிமைகளுக்காக அவங்க தொடர்ந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் கலையின் வாயிலாக வெளிப்படுத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.